உங்களுக்கு யாருக்காவது கை கால் வலி மூட்டு வலி வாழ்வு அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா சளி இருமல் இருந்தா இந்த இலைய சூப்பு வச்சோ இல்ல துவையல் செஞ்சோ நீங்க சாப்பிடலாம். பேர் சொல்லுங்க, ஒரு வாட்டி மட்டும் பேர் சொன்ன. மொளவுர்ணி செடி, மொளவுர்ணி இலை தூதுவரம் மாதிரி இருக்கும். சூப்பு வைக்கிறதுக்கு போதுமா? முள்ளு முள்ளா இருக்கும். இது பாருங்க, இது முள்ளு முள்ளா இருக்கும், தூதுவளை செடி மாதிரியே இருக்கும். முள்ளு முள்ளா இதுதான் நாயுருவியல. இதையும் போட்டுக்கணும் கூட. நம்மளுக்கு நாவேரி தானே சொல்லுவாங்க, நாயுருவி நாவேரின்னு சொல்றாங்களே, அது அததான் நம்ம நாவேரி ஆகிட்டோம். அதான் நாவுருவிய நாவேரிய நம்ம நாவேரி ஆகிட்டோம். சரி, துளசி. இது வந்து கருந்துளசி, ரொம்ப 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 நல்லது சளிக்கு. காட்டுங்க. அடுத்தது முடக்கத்தான் கீரை, இதுவும் ரொம்ப நல்லது. இது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தது கற்பூரவல்லி. கற்பூரவல்லி இதுதான் வல்லாரைக்கீரை. வல்லாரை வல்லாரை இது ஞாபக சக்தி அதிகமாகும் சாப்பிட்டா. ஞாபக சக்தி என்ன வல்லாரை? இது தரவில்லை. இல்லைனாலே வாசனையா கற்பூரவல்லி. இது நாவேரி. கற்பூரவல்லி நாவேரி. முடக்கத்தங்கீரை. கருந்துளசி. தூதுவளை. இது முள்ளு முள்ளா இருக்கிறதுனால சிஸ்டர்ல கட் பண்ணிக்கிறோம். காரைக்கீரை. முளூர்ணி இலை. இது கூட கத்திரிக்கொள்ளணும். இதுலேயும் முள் இருக்குல்ல, அது சம்மாண்டது முள். ஆனால் கீச்சா ரொம்ப அழிக்கும் போல. இலையெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சமாக வச்சு அம்மியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் ஒன்றும் இதுவுமா அரைச்சாலே போதும். அப்போ சாறு நல்லா இறங்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எல்லா மூலிகையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச மூலிகை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கொதிக்க கொதிக்க அந்த சாரெல்லாம் இறங்கி தண்ணி கம்மியாகும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, இப்போ அரைச்சி வச்ச மூலிகையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து அந்த சாரெலாம் நல்லா இறங்கின உடனே குடித்தா நல்லா இருக்கும். மஞ்சள் தூள், மிளகு தூள், சீரகத்தூள். சீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு நல்லா நசுக்குனது. உப்பு, அரைச்ச இஞ்சி.
உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு நல்லா சார் இறங்கட்டும். நல்லா கொதிச்சு வாசனை செம்மையா வருதுங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழை டைமுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த சளியெல்லாம் இருக்கவே இருக்காது. சித்தி கடலு செஞ்சா கூட இப்படி வாசனை வராது. இந்த முட்டி வலி, சளி, இருமல் இதெல்லாம் செஞ்சு இதை குடிச்சிங்கனாலே சரியா போயிடும். டெய்லி குடிக்கணும்னு இல்லை, இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சு குடித்தாலே போதும். சூப்பு கொதித்து நல்லா ரெடி ஆகுது. இந்த டைமில் இப்போ வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து கிண்டிக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த திக்னஸ்க்காக தான். பசங்க குழந்தைங்களுக்கு வந்து அப்பயே கொடுத்தா கொஞ்சம் குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அவங்க குடிப்பாங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனது பிறகு நம்ம குடிக்கலாம். ரெடி, டேஸ்ட் பார்க்கலாம். சூடாக இருக்கு, அதனால தான். நானா சூப்பு கசகம் நினச்சேன், இவ்வளோ இனி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. கசப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடையில் வாங்கி இது பண்ணுறதை விட இது நல்லா இருக்கு. இது செம செம சூப்பு, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. இங்கேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம கிட்ட கிடைக்கிறத பொருளை வச்சே இது நம்ம செஞ்சுருக்கோம். ஆறு வகையான மூலிகை. நாங்கள் என்னென்ன மூலிகைன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இதை குடிங்க. ஏன்னா இனிமேல் மழை நாள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி இருக்கவே இருக்காது. இந்த நெஞ்சு சளி அதெல்லாம் எல்லாமே அறுத்துட்டு வந்துடும். செம சூப்பர். வீசிங் இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லது தான். நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே தெரியறது சூரியன் நினைக்காதீங்க, நிலாவே வந்துருச்சு. ஏன்னா இந்த இங்கே இந்த மூலிகை தழை பறிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி எல்லாமே தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த இப்போ வர நாள் மழை நாளுங்கிறதுனால உங்களுக்கு இதை கண்டிப்பாக இந்த ரெசிபி சொல்லணுங்கிறதுக்காகவே நாங்கள் இதை செஞ்சோம். இங்கே டைம் ஆகிடுச்சு. இந்த டைமில் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் இந்த சூப் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பும் செம்மையாக இருக்குது. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன மூலிகை போட்டுக்கோன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய், தேங்க்யூ. தேங்க்யூ.